டிக்டாக் செயலி மூலம் சோசியல் மீடியாவில் பிரபலமானவர் தான் கேரளாவைச் சேர்ந்த இளம்பெண் அமலா ஷாஜி. டிக்டாக் செயலி தடை செய்யப்பட்ட பின்னர் இன்ஸ்டாகிராம் பக்கம் படையெடுத்த அமலா ஷாஜி பிரபலமான திரைப்பாடல்களை ரீக்ரியேட் செய்து ரசிகர்களின் கவனத்தை இவர் பக்கம் திரும்ப செய்தார். சமீபத்தில் கூட ஜெயிலர் படத்தில் தமனா நடனமாடிய காவாலா பாடலை அமலா ஷாஜி ரீக்ரியேட் செய்து லைக்குகளை அள்ளினார். இவருக்கும் இன்ஸ்டாகிராமில் சுமார் 4 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ளனர். அவ்வளவு ஏன், ஏராளமான இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் அமலா ஷாஜி ஆர்மி என்று பக்கங்கள் கூட வைத்துள்ளனர். இந்த பிரபலம் காரணமாக அமலா ஷாஜி தற்போது சில படங்களில் கூட கமிட் ஆகி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கல்லூரி நிகழ்ச்சிகள் மற்றும் சில பொது நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பு விருந்தினராக சென்று கல்லா கட்டி வருகிறார். இந்நிலையில் அமலா ஷாஜி தன்னிடம் பண மோசடி செய்ததாக இளைஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதன்படி ஆன்லைன் ஆப்கள் மூலம் 1 மணி நேரத்தில் 15,000 ரூபாய் கொடுத்தால் 55,000 ரூபாயாக தருகிறேன் என புதிது புதிதாக கூறி அந்த இளைஞரிடம் அமலா ஷாஜி பண ஆசை காட்டி மோசடி செய்துள்ளாராம். மேலும் அந்த இளைஞர் பணத்தை கேட்டபோது டெக்னிக்கல் பிரச்சனை என ஏதோ கூறி சப்பை காரணங்களை சொல்லி சமாளித்துள்ளார். இதனையெல்லாம் வழக்கறிஞர் விக்னேஷ் முத்துக்குமார் என்பவரின் யூடியூப் சேனலில் அந்த இளைஞர் லைவாக கூறியுள்ளார். இளைஞரின் இந்த பகிரங்க புகாரால் அமலா ஷாஜி ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் எங்கள் தலைவி இப்படியெல்லாம் செய்துள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.